ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்கறது மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. ஸோ இந்த உள்ளே போயிட்டு இந்த செட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்குள்ளே போயிட்டு வந்தால் எனக்கு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீன்களாக தான் தொட்டியில் அலங்கரித்து வச்சுருந்தாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலோட சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குது. இப்போ மீன் இந்த துறையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை வச்சு எப்படிலாம் சிறு குறு விவசாயிகள் வந்து எந்த அளவுக்குலாம் பயனடைஞ்சிருக்காங்க சொல்லி இது விளக்க வரைபடமாக வச்சுருந்தாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறு குறு விவசாயிகளும் தங்களோட விவசாய நிலத்தில் வந்து ஒரு குட்டை அமைச்சு அதை எப்படியெல்லாம் மீனை வளர்க்கலாம் அந்த மாதிரி ஒரு செயல் விளக்கமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த குட்டையிலேருந்து எப்படி மீனை வந்து அறுவடை பண்ணி அதை எப்படி வந்து பதப்படுத்துறது, அதாவது ஐஸ் கட்டி மூலமாக பதப்படுத்துறது, அப்புறம் வந்து ஒரு பதப்படுத்தப்பட்டதை எப்படி வந்து ட்ரை ஃபிஷ்ஷாக மாற்றலாம்னு சொல்லி நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் தான் அப்படியே ஒரு கண்கொள்ளா காட்சி இருந்தது. ஏன்னா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மனதுக்கு ஒரு இதமான ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே நிறையா நிதி ஒதுக்கி விவசாயத்துக்கு மாற்றாக வந்து இதை வந்து நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை ஒரு இப்போ. ஏன்னா நிறையா வந்து நிறைய மக்கள் வந்து ஐடி ஃபீல்டு போகிறதுனால வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து சஃபர் ஆகுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா இப்போ பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறைன்னு சொன்னீங்கனாலே நமக்கு நிறையா இடங்கள் ஞாபகம் வரும். இப்போ உங்களுக்கு என்ன எந்த இடம் ஞாபகம் வரும் சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, விவேகானந்தர் பாறை, திருவள்ளூர் சிலை வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த கண்காட்சி வந்து சேலத்தில் நடக்கிறதுனால சேலத்தில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மேப்பே இப்போ போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மேப்பை காட்டுற பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த மேப்பு. அந்த மேப்பில் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல எங்கெங்கே சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலம் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன், புலாம்பட்டி ஏரி, அப்புறம் மேட்டூர் அணை, ஏற்காடு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் எங்கெங்கெல்லாம் சுற்றுலாத்தலங்கள் இருக்குதுன்னு சொல்லி பிக்சரைசேஷனோடு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி மலை ரயில், தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் மாமல்லபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், இந்த மாதிரி நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நான் இடையிலே கொஞ்சம் வாய்ஸை மியூட் பண்ணிடுவேன். மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடங்கள்லாம் அப்படியே சைலண்டில் வந்து சைலண்ட் மோடில் வந்து உங்களுக்கு காமிக்கும்போது அந்த அதோடய ஃபீல்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இடையில பேசாமல் அப்படியே கட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடங்களெல்லாம் காமிக்கிறேன். கொடிவேரி அணை, ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லணை இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற துறை வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை. வேளாண்மை எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம விவசாயிகள் வந்து சோறு கடவுளுக்கு சமமாக நினைக்கிறோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்க தான் வந்து ஒரு விவசாய ஒரு கடவுள் மாதிரி அவங்க தான் நமக்கு சோறு போடுறாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் ஒரு பிரதானமான ஒரு கன்சியூமர், சாரி ப்ரொடியூசர்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் எல்லாமே வந்து விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும், உணவுலேருந்து உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே விவசாயிகள் மூலமாக தான் நமக்கு வருது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல் ரகம், என்னென்ன நெல் ரகம் இருக்குன்னு அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இவ்வளோலாம் நெல் ரகம் இருக்குதான்னு சொல்லி எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக என்னென்ன நெல் ரகம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன்.
கருப்பு கவுனி, கருங்குருவை, பால் கொடுகு வலை, வாசனை சீரக சம்பா, காட்டு யானாம், தூயமல்லி, அறுபது குருவை, நாட்டு பாஸ்மதி, கருங்குருவை, கருடன் சம்பா. பாரம்பரிய சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா சம்பா, திணை, வரகு, குதிரைவாளி, கம்பு, சாமை. இந்த மாதிரி திணை தானிய வகைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது. நான் அங்கே போய் தான் இவ்வளோலாம் நெல் ரகம் இருக்கான்னு அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 5020, அப்புறம் பொன்னி அரிசி, இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமி உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மண் வளம், ஒவ்வொரு ஏரியாவில் வந்து என்ன மாதிரி மண் வளம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி பயிர்கள் வந்து பயிரலாம் சொல்லி ஒரு விளக்க வரைபடம் வச்சுருந்தாங்க. இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மண் வளம் இருக்குது, ஊட்டியில் எந்த மாதிரி இருக்குது அப்படி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நெல் நான் ட்ரேயில் வந்து இப்போ நம்ம விவசாய நெல்லை வந்து நிலத்தில் பாவறதுக்கும் இதில் பாவறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து எல்லா விதைகளும் முளைச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க தட்டு நாற்று, தட்டில் ட்ரேயில் வச்சு வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா இதுமே முளைச்சிரும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு உளுந்தூரில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, வம்பன் 10, வம்பன் 8. நம்ம நார்மலாக ஒவ்வொரு தானியத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரகம் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறம் வந்து செயற்கை உரங்கள் என்னென்னலாம் இடுபொருட்களை கொடுக்கலாம் சொல்லி போட்டுருந்தாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்தில் மாறி வர்றதுனால செயற்கை இதை அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் கடலையிலே பார்த்திங்கன்னா ஒரு 6 வெரைட்டி வச்சுருந்தாங்க, நாட்டு கடலையிலே ஒரு 6 வெரைட்டி. அப்புறம் இது சிறுதானியங்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் இடுபொருட்கள் அப்புறம் பனை வந்து பார்த்திங்கன்னா பனை விதை வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வச்சுருந்தாங்க. முளைப்பிலிருந்து பனை கிழங்கு வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் வந்து மதிப்பு கூட்டல் பொருளாக எப்படி ஒரு வேப்ப மரத்துலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு அது செயல் விளக்க முறையாக வச்சுருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து மரக்கன்றுகள் கொடுத்து அதை எப்படி வந்து நல்ல பெரிய மரமாக்கி அதுக்கப்புறம் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணலாம் சொல்லி எல்லா விவசாயிகளுக்கும் இது ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கரும்பு பார்த்திங்கன்னா ட்ரேயில் வச்சு எல்லா கரும்புகளும் முளைப்பு தன்னு உடையதான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலையிலேருந்து எப்படி ஒரு தேங்காய் உருவாகும்னு சொல்லி பைப் போடுதல், அப்புறம் அதுலேருந்து எப்படி ஒட்டு போடுவோம், அப்புறம் வந்து முதல் பருவத்தை மாதிரி தேங்காய் வந்து அப்படி அந்த சைஸ்க்கு வர ஆரம்பிக்கிறோம், 6வது வாரத்தில் எப்படி இருக்கும், 8வது வாரத்தில் எப்படி இருக்கும், அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தேங்காயாக ஒரு முழு தேங்காயாக கிடச்சிருது. அப்புறம் தேங்காயிலேருந்து என்னென்ன தேங்காய் அப்புறம் கடலையிலேருந்து என்னென்ன மதிப்பூட்டல் பொருள் எடுக்கலாம் சொல்லி வச்சுருக்குறாங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் காய்கறியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இப்போ கத்திரிக்காய்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வெரைட்டி இருக்குது. அந்த 4 வெரைட்டி தான் இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் இதில் காமிக்கிறாங்க பாருங்கள். புடலை பீர்க்கங்கல்ல 2 வெரைட்டி, நீளமாக இருக்குது அப்புறம் கட்டையாக இருக்குது ஒன்று. அப்புறம் முள்ளங்கியில் 1 வெரைட்டி, பச்சை மிளகில் குண்டு மிளகா, அப்புறம் நீல மிளகா 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. புடலங்காயில் வெள்ளைப்புடல் இருக்குது, பச்சை புடலை வரிப்புடல் இருக்குது. இது வந்து வரிப்புடலை. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தானியமும் என்னென்ன சிறப்பு இயல்புகள் கொண்டது. இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வச்சுருக்குறாங்க, TNAU, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இப்போ இதை ஒவ்வொருட தானியத்தோட சிறப்பு இயல்பு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இப்போ ஒரு ஹெக்டருக்கு போட்டால் எவ்வளோ மகசூல் கிடைக்கும் சொல்லி இண்டிவிஜுவலாகவே ஒவ்வொரு தானியத்தையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. பச்சை பயிறு எல்லாமே இருக்குது இதில், எல்லா தானியங்களும். கடலை, நிலக்கடலை 5 வெரைட்டி இருக்குது. இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா வாழையில் 2 வாழை, பப்பாளி, கொய்யா, அத்தி, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதைகள், அப்புறம் வந்து மக்காசோள விதை, இப்படி மக்காசோள 2, 3, 4, 5 வெரைட்டி வச்சுருந்தாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா உரங்கள், இயற்கை உரங்கள், அப்புறம் வந்து டிசிகல்ச்சர் மூலமாக எப்படிலாம் வந்து நம்ம பிளான்ட்ஸ்லாம் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அந்த 4 வெரைட்டியுமே ஒவ்வொருதும் ஒவ்வொரு சைஸில் வந்து நமக்கு காட்டன் வந்து கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இளைஞர் நலர் மட்டும் விளையாட்டுத்துறை, அந்தளவுக்கு அதில் அங்கே எதுவுமே இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில் மையம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழில்துறை மையம் இருக்கும். இப்போது நம்ம ஏதாவது ஒரு தொழில் தொடங்கன்னா அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு தான் அப்ரோச் பண்ணால் அவங்க வந்து நம்ம எந்த மாதிரி தொழில் பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னோம்னா ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மானியம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முட்டை ட்ரே, அதாவது எப்படிலாம் வந்து முட்டை ட்ரே ரெடி பண்ணுறது. அது போக பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பூட்டல், அதாவது பார்த்திங்கன்னா செக்கிலேருந்து நம்ம இப்போ நிறையா பேர் தோட்டம் வச்சுருப்பாங்க, தேங்காய் வந்து பார்க்கும்போது நம்ம அடிமற்ற விலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அதிக லாபத்துக்கு பார்ப்பாங்க. அப்படி பண்ணாமல் நமக்கு நாமே வந்து ஒரு சுயமாக ஒரு தொழில் தொடங்கி எப்படி அதுலேருந்து தேங்காய் மாட்டையிலேருந்து சணல் தயாரிக்கிறது, அப்புறம் காயில் பித்தி எப்படி தயாரிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு நூல்லாம் எப்படி, பட்டு நூல் வந்து எப்படி வந்து பட்டு சேலையாக மாற்றுறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்கீம் நிறையா வச்சுருக்காங்க, என்னென்ன தொழிலுக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ மானியம் தர்றாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இப்போ செங்கலுக்கு மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இன்டர் பிளாக்கு பிரிக்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மட்டையிலேருந்து எப்படி, பாக்கு மட்டையிலேருந்து எப்படி பிளேட் தயாரிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு இருக்குது, மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க ஒரு ஊரில், எங்கள் சைட்லாம் வந்து கப்பக்கிழங்கு சொல்லுவாங்க. அதுலேருந்து எப்படி வந்து ஜவ்வரிசி தயாரிக்கிறது சொல்லி வச்சுருக்குறாங்க. இப்போ வேறு நிறைய டைப் ஆஃப் ஜவ்வரிசியில் இருந்தது. அப்புறம் சணல் தயாரிக்கிறது, அப்புறம் செருப்பு தயாரிக்கிறது, ஷூ தயாரிக்கிறது, அப்புறம் வந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுன்னு வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். ஸோ நம்ம குடிநீர் தான் நமக்கு ஒரு இன்றியமையாத முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. ஸோ தண்ணி இல்லாட்டி நம்ம இல்லை. இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா தண்ணியோட அவசியத்தை சொல்லி நிறையா ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ தண்ணி தேக்கி வைக்கிற அளவுக்கு ஏரி குளங்கள் இருக்குது அது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே சேலத்தில் நடக்கிறதுனால இங்கே சேலம் மாவட்டத்தில் வந்து எங்கெங்கே தண்ணி பாசனம் போயிட்டுருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லி ஒரு விளக்க வரைபடம் வச்சுருந்தாங்க. அது போக மழைநீரை எப்படி வந்து சேமிக்க வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து யார் எவ்வளோ எங்கெங்கே வந்து அந்த தண்ணி ரிசர்வ், அதாவது தண்ணியோட பயணம் வந்து அங்கே எங்கெங்கே போய் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது போக குளங்கள்லேருந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேக்கி வைக்க முடியும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து சேலம் சிட்டியிலேருந்து போலீஸு ஒரு ஸ்டேஷன் செட்டப் வச்சுருந்தாங்க, உள்ளே திறக்காதனால போகலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு எக்ஸிபிஷன் எடுத்துக்கிட்டாலே வந்து அத்தியாவசியமான பொருள் பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்சி ஸ்டோரு அந்த மாதிரி இருக்கும்.
கைத்தறி அப்புறம் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துட்டதுனால நம்ம அந்த அளவுக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குற பொருள் பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபா 30 ரூபா ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஏ டு இஜட் வரைக்கும் எல்லா பொருட்களும் அங்கே இருந்தது. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிற மாதிரிங்களேன். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. 20 ரூபா இருக்குது, 30 ரூபாயில் மோஸ்ட்லி 20லேருந்து 30 அந்த மாதிரி தான் இருக்குது. 10 ருபீஸ்க்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், அப்புறம் வீட்டுக்கு இந்த பாத்திரம் விளக்குறது, அப்புறம் கரண்டி, டம்ளர் அந்த மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் நிறையா பெரிய பெரிய பாத்திரங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாமி சிலைகள் நிறையா இருந்தது. பொடிச்ச குட்டி குட்டி சாமி சிலைகள் இருந்தது. டம்ளரு, டிஃபன் பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து மிச்சத்தை இது பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால Part 3 வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்